ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபில் பார்த்துப்பீங்க. பிரபில் பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி உங்கள் மேஜாக உங்களுக்கு பிடிச்சி மேஜா யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சம்பளம் வந்து மேக் பண்ணுறது தான் இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனல் வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிள்ளை லிங்க் பண்ணி ஆல் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் தான் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சம்பளம் வந்து மேக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் ஐட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கூட வந்து ஆப் லிங்க் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கீழே பார்த்தா கிட்ட ப்ளஸ் ஆகி பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பிரச்சனை வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதான் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மார்க் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து ஒரு ஆட் லேயர் கார்டு மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா குரூப் லேயரில் இருக்கும், மேலே லிரிக் லேயரில் இருக்கும். லிரிக்கான ஃபாண்ட்டை வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா ஒரு குரூப் பண்ண ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. உள்ள பண்ண உள்ள உங்களுக்கு லேயர் இருக்கும். மேலே வந்து இமேஜ் இமேஜ் நான் வந்து டூ லேயர் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அதில் எப்படி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி தான் ஆட் பண்ணணும். எப்படி வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 96 சைஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் இப்போ வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த அந்த சைஸ் நீங்கள் நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணி இப்படி தான் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் மேலே 3 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. இது வந்து நான் இதே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தாங்க செட்டிங் பண்ணி ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுனே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சுங்க. சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி வந்து மென்ஷன் பண்ணிங்க. இப்போ வந்து இது வந்து கேலரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் மோர் வந்து ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா 4:3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சைஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தா ஒரு 10 இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிருக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து இமேஜ் வந்து இப்போ எடிட் பண்ண பாருங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 10 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா கரெக்டாக அந்த இமேஜில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும். நீங்கள் மோட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு கரெக்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இங்கே நீங்கள் ஆட் பண்ண 10 இமேஜ் நீங்கள் வந்து இந்த சைஸில் வந்து கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க. ஒரு ஒரு இமேஜாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து சைஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்து முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து இது வந்து அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணே குரூப் 1 இருக்குல்ல அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 96 ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிங்களா. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எந்த இமேஜோ கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆன் சிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் குரூப் 1 அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தா இமேஜினும் மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒரு இமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து செகண்டாக இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போனால் உள்ள பார்த்தா உள்ள ஒன்று பார்த்தா குரூப் 1 இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. போய்ட்டுனா உள்ள பார்த்தா ஒரு 10 இமேஜ் இருக்கும். நம்ம 4:5, 4:3 or 4:5 தெரியல சரி ஞாபகம் இல்லை. கரெக்டாக அந்த ரேஷனில் நம்ம வந்து இமேஜ் கிராப் பண்ணல. கரெக்டாக அந்த இமேஜில் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிற மேலே வந்து ஆரம்பிங்க. மேலே இருக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் போங்க. ஸ்டார் ஆஃப்னு போங்க. போய்ட்டு நீங்கள் அலைன் மோஷன் ரோல் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆங்க் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் லேயர் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். லைனாக ஒரு ஒரு இமேஜ் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஆட் பண்ணி முடிச்சு லைட்டாக நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா இமேஜ் ஒரு லேயர் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. போய்ட்டு ப்ளஸ் ஆன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பனிங்க. ஓப்பன் நெக்ஸ்ட் ஒரு நீங்கள் ஆட் பண்ண ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுற அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமேஜ் அந்த இமேஜ் மேலே செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜ் லாஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் நீங்கள் வந்து டிலேட் பண்ணிவிடுங்க. டிலேட் பண்ணிட்டு
இப்போ நீங்கள் இமேஜ் வந்து யாரும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ் போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரிற அளவுக்கு செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற போகிறேன். கரெக்ட் நீங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரிற மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க, பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு சிசி எதுனா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து சிசி வந்து ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து சிசி ஆட் பண்ணி மேலே செட்டிங் போல ஏர் ஆஃப் ஆகும், கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு வீடியோ சார் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணேன், கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவன் ட்ராஃப் கிளிக் பண்ணி நான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக நான் வீட்டு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.